ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் ஆஃப் ட்ரெய்லர். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கறது உலகநாயகன் கமலஹாசன் அவர் நடிப்பில் வெளியாக இருக்கிற இந்தியன் 2 படத்தோட ரிவ்யூ. அண்ட் இந்த ஒரு ரிவ்யூ பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. நம்ம இந்த ஒரு ரிவ்யூவில் எந்த ஒரு சர்ப்ரைஸோ இல்லை வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து உடைக்க போகிறது கிடையாது. நீ கண்டிப்பாக தைரியமாக இந்த ரிவ்யூவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு சர்ப்ரைஸும் நம்ம வந்து ட்விஸ்ட்டை வந்து வெளியில் சொல்ல போகிறது கிடையாது. ஸோ ரிவ்யூக்கு போல வாங்க. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன் படத்துடைய கண்டினியூவேஷன் தான் இது. அதாவது 1996 மூவியில் வெளியேசான இந்தியன் படத்துடைய கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ இந்த படத்துடைய ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி ஆஸ் யூஸ்வல் இந்த வந்து கரப்ஷன் நடந்துகிட்ருக்குது. அதாவது ஒரு கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆகட்டும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு சீட் கொடுக்குறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலேஜ் முடித்து இன்கேஸ் பேங்க் எக்ஸாம் செலக்ட் ஆனாலும் அந்த நீட் எக்ஸாம் கூட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த நீட் எக்ஸாம் எல்லா பயனாக கூட தென் ஆல்சோ அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து ஜாப் வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி பணம் கொடுத்தும் நிறைய பேர் வேலை கிடைக்காமலாம் நிறைய பேர் செத்து போகிற மாதிரிலாம் எல்லாம் தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி கரப்ஷன் வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ வந்து நம்ம சித்தார்த் அண்ட் பிரியா பவனிச்சங்கரவங்களாம் காமிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சித்தார்த் பிரியா பவனிச்சங்க வந்து ஒரு மீடியா ப்ரெஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அண்ட் சித்தார்த் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் ரகுல் பிரீத் சிங் அவர்கள் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சித்தார்த் அவர்கள் வந்து இதனால் என்கொயரி பண்ணுறாரு. அதாவது ஒரு யூடியூப் சேனலில் வந்து அதை வந்து போட்டு அதாவது இந்த கரப்ஷன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ட்ரெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு வேலையில் பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து ஒரு தெரிவு வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்தியன் இருந்தாருன்னு சொல்லி, ஸோ இவர் என்ன ஐடியா வருதுன்னா அவரை வந்து கம்பேக் வர வைக்கணும் அவர் இருக்காருன்னு சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஸோ அதை வந்து கம்பேக் பண்ணலான்னு சொல்லி தான் இந்தியன் கம்பேக் இந்தியன்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கிருந்தால் நம்ம இந்தியன் தாத்தா வராரு, அதாவது கமலஹாசன் திரும்ப கம்பேக் வராங்க இந்தியாவுக்கு. ஸோ அங்கே வந்ததுக்கப்புறமா அடுக்கடுக்கான கொலைகள் நடக்குது. அதாவது யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கொள்கிறாரு. ஆனால் அதுக்கடுத்து பற்றி பார்த்திங்கன்னா ஒரு லைவாக ஒரு இதில் வந்து எப்படி இந்தியாவில் வந்து ஒரு லைவாக ஒரு கொலை பண்ணி அவர் சொல்கிறாரோ அதே மாதிரியே திரும்பவும் ஒரு லைவாக ஒரு கொலை பண்ணி நான் கம்பேக் வந்திருக்கிறா கண்டிப்பாக கொள்வேன்னு சொல்லி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்துகிறாரு. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா அது பெரிய வைரல் ஆகுது. போலீஸ்னால என்ன செய்யறதுன்னு கேள்வி இல்லை. அண்ட் தேர் ஆல்சோ திரும்ப அந்த வர்ம கலை வெளிதான் பயன்படுறாருன்னு சொல்லி அந்த வர்மம் அதை பற்றின ஒரு இதெல்லாமே வந்து போலீஸ் வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஸ்டோரி இப்படியே பயணிக்கப்படுது. அண்ட் இந்த மாதிரியே ஒரு அவர் அடுக்கடுக்கான கொலைகள் செஞ்சுட்டே போயிட்டுருக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் அதாவது கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து கமலஹாசன் வந்து சுற்றி நெருங்கிடுறாங்க. ஸோ அங்கேருந்து அவர் எப்படி தப்பிச்சார், சித்தார்த்து லாக் ஆனாரா, ஸோ சித்தார்த்து எப்படி காப்பாற்ற போகிறாரு அப்படிங்கிறத தான் இந்த இது வந்து சொல்லிக்கிறாங்க. அந்த கிளைமேக்ஸில் ஒரு ஹியூஜ் ட்விஸ்ட் இருக்குது கைஸ். அதை வந்து நம்ம சொன்னால் வெளியில் டெஃபினட்டாக அது ஸ்பாயில் ஆகும். ஸோ அதை நம்ம சொல்ல போகிறது கிடையாது. அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு ஹியூஜ் ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டுக்கான லீடாக இருக்கும். அண்ட் எஸ்ஜே சூர்யா அவர்கள் இதில் வந்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்தாலும் தேர்ட் பார்ட்டில் அவர் மெயினான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டில் தான் ஃபைனல் கன்க்ளூஷன் இருக்க போகுது. அந்த தேர்ட் பார்ட்டில் வந்து நம்ம கமல் அவர்கள் எப்படி இதில் தப்பிக்க போகிறாரு, அண்டு நம்ம சித்தார்த் அவர்கள் எப்படி காப்பாற்ற போகிறாரு, எல்லாமே வந்து எஸ்ஜே சூர்யாவோட இது என்ன மெயினான பார்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டில் தெரிய போகுது. ஸோ இப்போ இந்த படத்துடைய ஹைலைட்ஸுக்கு போகலாங்க. ஹைலைட்ஸ் நம்ம சொல்லவே தேவையில்லை. நம்ம பத்மஸ்ரீ உலகநாயகன் கமலஹாசனுடைய ஆக்டிங், ஏன்னா அவருடைய ஒவ்வொரு இதுவும் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அவருடைய பாடியில் ஒவ்வொரு தசைகள் நிறமே ஒரு ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங் வந்து இந்த வயசில் இவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ படத்துடைய ஹியூஜ் பேக் போன் எல்லாமே வந்து ஹைலைட் வந்து மெயின் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். ஸோ அதுக்கடுத்தபடியாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்த அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. சித்தார்த்தும் அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் கொஞ்சம் நேரம் வந்தாலும் எஸ்ஜே சூர்யா அவருடைய இது வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து சும்மா பட்டை கிளப்பியிருக்காருன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்னு சொல்லி சொல்லணும். அண்டு நம்ம ஜெகன் அவர்களுக்கும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அண்டு பிரியா பவானி சங்கர் ஆகட்டும் இல்லை ரகுல் பிரீத் சிங் ஆகட்டும் எல்லாருமே அவங்களுக்கு அவர் கொடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்தியிருக்கிறாங்க. அண்ட் காஜன் அகர்வால் அவர் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதை சொன்ன சர்ப்ரைஸ் இதாகும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு வந்து நல்லாவே பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது அண்ட் அனிருத் அவருடைய மியூசிக் வந்து பாடல்கள் அந்தளவுக்கு இல்லைனாலும் அந்த ஒரு தாத்தா வராதுங்கிற சாங் வந்து உங்களுக்கே தெரியும், நல்லா ஒரு ரீச் கொடுத்துருக்குது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சும்மா பின்னி படலத்துக்காரன்னு சொல்லி சொல்லலாம், அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு. எங்கெல்லாம் படக்கிட்டு கொஞ்சம் லேக் அடித்தாலும் அவருடைய மியூசிக் வந்து அதுக்கு பக்க வளமாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் 3 ஹவர்ஸ் இந்த மூவி இருக்குது, பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு இடத்துலையோ ஒரு போரோ ஒரு தொய்வான நிலையோ இல்லாமல் தான் போயிட்டுருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டுமே ஒரு கிறிஸ்பாக ஒரு இதாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு எடிட்டிங் அண்டு ஆர்ட் வந்து முக்கியமாக பாராட்டி ஆகணும். முத்துராஜர்களுடைய அந்த ஆர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறையா செட்ஸ் வந்து உங்களுக்கு செட்னே தெரியாது, அந்தளவுக்கு காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் சிஜி ஒர்க் எஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாரின் படத்துக்கு நிகரான ஒரு சிஜி ஒர்க்கை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லணும். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு த சிஜி டீம்.
ஸோ நீ கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை நீங்கள் ஃபேமிலியோட போய் கொண்டாடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படமாக தான் வந்திருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீக்கெண்டுக்கு ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஹியூஜ் ஹிட் அடிக்க போதுன்னு சொல்லி சொல்லலாம். லைக்காகவும் நல்ல ஒரு கம்பேக்காக இருக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃபேமிலியோடு போய் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம் கைஸ். ஸோ இந்த ரிவ்யூ பற்றின உங்களுடைய ஃபீட்பேக் வந்து நம்ம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம லெஜெண்ட் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.